ஹலிலூயா, ஹலிலூயா, சத்தமா சொல்லலாமே, ஹலிலூயா. பார்க்க சாதாரணமானவங்களா தான் நீங்க இருப்பீங்க, ஆனா எப்படி எஸ்தரை கத்தர் ஆசீர்வதித்தாரோ உயர்த்தினாரோ, அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்காக வல்லமையா எழுமி பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பார்த்தீங்களா, இதுலே தெரியுது. ஒன்று ரெண்டு பேர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க, மற்ற எல்லாம் எப்படா முடிப்பாங்க, வீட்டுக்கு போகலாம், மழை பெய்தோ தெரியலையே அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். இங்கே நீங்கள் தற்செயலாய் வரலை, கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதே போல தான் நிறைய பேர் இணையதளத்தின் வழியாக எங்களோடு கூட இந்த செய்தி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ராஜ கிரீடம் பெற்ற ஸ்திரீ என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒவ்வொருவரோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய கிருபையினால இந்த அக்னி முகாமுக்கு திரும்பவும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை அக்னியினால நிரப்புகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் இதுவரை நடந்த அக்னி முகாம்களை விட இந்த அக்னி முகாமில் ஒரு மேன்மையான ஒரு அபிஷேகத்தை, ஒரு உயர்ந்த ராஜ மேன்மையை, ராஜ வஸ்திரத்தை, ராஜ கிரீடத்தை, ராஜாதி ராஜாவோடு உட்காரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்த போகிறார். ஆகவே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களை ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. ராஜ கிரீடம் பெற்ற ஒரு ஸ்திரீயை போல எங்களை மாற்றுவீராக. அந்த அழியாத, அந்த வாடாத கிரீடத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை இன்றைக்கு வழி நடத்துவீராக. எங்களோடு கூட பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் கூட எங்களை இங்கே இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட மாத்திரமல்ல, இணையதளத்தில் இருக்கிற பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம ஆண்டவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே வேளையில் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோடு கூட நீங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தோடு தான் உங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் 2:17 ஒருவர் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை ஸ்வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வசனம். ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த தலைப்புகளை கர்த்தர் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் அவருடைய எஸ்தருடைய சிரசின் மேல் ராஜ கிரீடத்தை வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை எந்த சாத்தானும் திருட விடக்கூடாது. ஆமேன். பிரியமானவர்களே, வஸ்திக்கு ஏற்கனவே இந்த ராஜ கிரீடம் வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால்
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு ராஜ மேன்மை கிடைக்கும்படியாக, இந்த பட்டத்து ஸ்திரீயாக மாற்றும்படியாக, இந்த ராஜ கிரீடத்தை உங்கள் தலையில வைக்கும்படியாக கர்த்தர் எந்த நேரத்துல என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஆமென். ஏனென்றால் அவர் நம்மேல நோக்கமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்தருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த எஸ்தர் தலையின் மேல இந்த ராஜ கிரீடம் வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பெண்களாய் இருக்கலாம், ஆனா உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகா மேன்மையான ஒரு திட்டம் உண்டு. அதை நீங்க இன்றைக்கு இந்த நாட்கள்ல அறிந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் எஸ்தரை தெரிந்து கொண்டது போல நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார் என்றால், வேதத்தை நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஓசியா 2:19-20 வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2:19-20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அன்றைக்கு எப்படி எஸ்தர் அந்த ராஜாவுக்காக நியமிக்கப்பட்டிருந்தாலோ, அதே போல ஏசு ராஜாவுக்காக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை ஏற்கனவே பிளான் பண்ணி நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்து வைத்திருக்கிறபடியினால, ஏற்ற காலத்தில் காலங்களில் கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எஸ்தரை போல ஒரு அடிமை பெண்ணாக அல்லது அனாதையாக ஒன்றுமில்லாத ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? தன்னக்கென்று கர்த்தர் என்னை நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய தலையில அந்த ராஜ கிரீடத்தை வைத்து உங்களை அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் மாற்றி நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எனக்கென்று கர்த்தர் ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எஸ்தருக்கென்று ஒரு மேன்மையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தாரோ, ஒரு ராஜ கிரீடத்தை நியமித்து வைத்திருந்தாரோ, அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில எனக்கென்று உங்களுக்கென்று ஒரு பெரிய ராஜ மேன்மையை, ராஜ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம், எப்பொழுது எந்த நேரத்துல எந்த விதத்துல இந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமேன். எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறியதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. திரும்பவும் நம்ம வாசிக்க போகிற அந்த அதிகாரத்துல, எஸ்தர் 2 நீங்கள் எல்லாம் திருப்பி கொள்ளுங்கள். 15 வாசிப்போம். எஸ்தர் 2:15. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. இதுல நம்ம பார்க்கிறோம், எஸ்தருடைய ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிற முறை வந்த பொழுது, ஒரு அருமையான வார்த்தை, இது என்னை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தை நியமித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவளுடைய முறை வந்த பொழுது, அவள் ராஜாவினிடத்தில் பிரவேசித்த பொழுது, அவளுக்கென்று வைத்த அந்த ராஜ கிரீடத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்க போறேன். எஸ்தருக்கு மொர்தெகாய் என்ன முறை வரும்?
சித்தப்பா இல்ல, ரொம்ப அழகா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, பைபிளை சூப்பரா வாசித்திருக்கீங்க. அழகா அந்த வசனம் சொல்லுகிறது, சிறிய தகப்பனின் மகளாய எஸ்தர். சித்தப்பா மகாதான் யாரு? எஸ்தர். அப்ப முருதேகா யாரு? அண்ணன். இன்னைக்கு எல்லாருமே பைபிளை இப்படிதான் சொல்லிடுறது, சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. அந்த சித்தப்பாவை மட்டும் வாசித்துட்டு பிடிச்சிடறோம், நல்லா ரொம்ப கவனமாக வாசிக்கணும், சரியா? இந்த முருதேகாய் எஸ்தருக்கு அண்ணன் முறை வரும், ஆனால் தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த முருதேகாய் அவளை வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டு பராமரித்தான். ஸோ இனிமே கேட்டால் சித்தப்பான்னு சொல்லக்கூடாது. ஓகே, சரி, அடுத்தது இன்னொரு க்வெஸ்டின், எஸ்தருடைய இயற்பெயர் என்ன? அச்சாள். வெரி குட், ஹல்லேலூயா. அச்சாள், அச்சாள் என்பது ஒரு அவளுடைய எபிரேய பெயர், எபிரேய பெண், யூத பெண். அவளுடைய எபிரேய பெயர் தான் அச்சாள். ஆனால் இங்கே கொண்டு வந்த உடனே, இந்த பெர்ஷியா தேசத்துக்குள்ளே வந்த உடனே அவளுக்கு ஒரு பெயர் மாற்றப்படுகிறது, எஸ்தர் என்று சொல்லி. அச்சாள் என்கும் பொழுது அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹடாஷா என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த அச்சாள் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, இல்லையா? அதனால தான் என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் என்ற புத்தகத்தில் நான் எழுதும்போது நான் எழுதியிருப்பேன், பிள்ளைகளுக்கு அர்த்தமற்ற பெயரை வைக்காதீங்க. அர்த்தமற்ற பெயரை வச்சுட்டு அந்த ஸ்டாருடைய பிள்ளைய பெயரை வச்சிருக்கிறேன், இந்த ஸ்டாருடைய பெயரை வச்சிருக்கிறேன். சிலர் டயானான்லாம் வைப்பாங்க. டயானாங்கிற பெயர்லாம் எவ்வளோ மோசமான ஒரு ஒரு தேவதையுடைய பெயர். டயானான்னு பேரை வச்சவங்க கண்டிப்பாக ரொம்ப, இப்பெல்லாம் நீங்கள் திரும்ப யோசிங்க, உங்களுடைய பெயர், பிள்ளைகள் பெயரை நீங்கள் மாற்றணும். பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு பெயருக்கும் பின்பாக ஒரு அர்த்தம், அதற்கென்று ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய மனைவி ஆபிரகாமை பார்த்து சாராய் என்று சொல்லாமல் சாராள் என்று சொல்வாயாக, ஏனென்றால் அவள் ஜாதிகளுக்கு தாயாயிருப்பாள். அப்போ பிள்ளை பிறந்துச்சா? பிள்ளையே இல்லை. ஆனால் ஆபிரகாம் எப்படி கூப்பிடுகிறார்? சாராள் 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 சொல்லும் பொழுதெல்லாம் என்ன வருகிறது? ஜாதிகளின் தாய், ஜாதிகளின் தாய், ஜாதிகளின் தாய். சொல்ல சொல்ல அவருடைய சந்ததியில் ஜாதிகள் பிறந்தது. ஆமென். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ இந்த அச்சாள் என்ற பெயருக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிருது செடி. வேதத்தில் நிறைய இடங்களில் மிருது செடி என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த மிருது செடி என்று சொல்லப்படும் பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்ட ஒரு செடி. அது எப்பொழுதுமே கோடை காலத்திலையும் எல்லா சீசன்லேயும் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் அது பூப்பதற்கென்று, அது பூப்பதற்கென்று ஒரு நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா அது வந்து கோடை காலம். கோடை காலத்தில் தான் மிருது செடி பூக்கும். நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஃப்ளார் பூக்கள் பூக்கும், ஒவ்வொரு சீசனில் பழங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் தேசத்தில் தான் இந்த செடிகள் காணப்படும். இது பூப்பதற்கென்று கத்தர் ஒரு நல்ல ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அதுதான் கோடைக்காலம். ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எஸ்தருக்கென்று ஒரு நேரத்தை கத்தர் வைத்தார், ஒரு முறை, ஒரு இடம், ஒரு நேரம் வந்தது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. அப்பொழுதுதான் அவள் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள அவள் பிரவேசிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நேரம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 வாசிங்க, எஸ்தர் 2:16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7 தேபேத் மாதமாகிய 10 ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ஆமென். தேபேத் என்ற ஒரு மாதம், 10 அந்த மாதத்தில் அவள் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஹல்லேலூயா. இந்த தேபேத் என்ற மாதத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது மாரி காலம் அல்லது மழைக்காலம். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையில் அவள் யூத தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பொழுது அவளுடைய எண்ணம் இருந்திருக்கலாம், இந்த கோடைக்காலம் வரும்பொழுது நான் கண்டிப்பாக பூத்து விடுவேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், எனக்கென்று ஒரு மணவாளனை கொண்டு வருவார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும் என்றெல்லாம் நினைத்திருப்பாள். ஒவ்வொரு கோடைக்காலமும் மறைந்து போனது, அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை.
இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இந்த வருஷத்தில் என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடந்துருமா, இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இந்த வருஷத்தில் என் வீடு கட்டப்படுமா. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை அந்த ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 2019 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இன்னும் எனக்கு நிறைவேறலை. 10 முடிய போகிறது, இன்னும் ஒரு நாள் தான் 10 முடிவதற்கு இருக்கிறது, இன்னும் 2 இந்த வருஷம் முடிய போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமா, இந்த வருஷம் முடிந்து விட்டதே, இந்த வருஷம் முடிய போகிறதே, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், இணையதளத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கென்று வைத்திருந்த உலக பிரகாரமாக வைக்கப்பட்ட அந்த கோடைக்காலம் மறைந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வைத்த காலம், உங்களுக்கென்று வைத்த அந்த மழை காலத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பூக்க பண்ணுவார், மலர பண்ணுவார். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் முழுவதும் நான் உங்களுக்காக சில நாட்களாக ஜெபித்த பொழுது, ஆண்டவரே ராஜஸ்திரியாக கொண்டு போய் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தணும் என்று நான் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியம், இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆவலோடு ஓடி வருகிற இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. இதை தான் நான் இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், கோடைக்காலம் சென்று போயிட்டு மாரிக்காலமும் வந்துருச்சு, இந்த மாரிக்காலத்திலையாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று நீங்கள் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த நாட்கள் இது தான், கர்த்தர் நியமித்த நேரம் இது தான். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, அவர் குறித்த நேரம் வந்தது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நியமிக்கப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை வேலை இல்லாமல் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், என்ன செய்வது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வேலை வரும் பொழுது உங்களுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய வறட்சி மாறும். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு கருவை உருவாக்க பண்ணுவார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை மலர பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமான ஒரு மிருது செடி அத்தாள், அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறித்த நேரம், அவளுக்கு தெரியும் இந்த கோடை காலத்திலாம் என்னுடைய வாழ்க்கை மலரும் என்று சொல்லி, ஆனால் மலரலை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், கோடை காலத்தில் மலர்ந்தால் கூட இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது, மழை காலத்தில் மறந்தால்தான் அவள் ராஜ அரண்மனையில் உட்கார முடியும். ஆமே, அதே போல தான் உங்களுக்கென்று ஒரு தேபேத் மாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறித்த நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர். இதுவரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, இதுவரைக்கும் நடக்கலை 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 நீங்கள் நினச்சிருக்கலாம், இனிமேல் நடக்க போகுது. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று வைத்த ஒரு தேபேத் மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்ற காலத்தில், வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிறவர், உண்மைதான். ஆனால் அதே வேளையில் அந்த வேலைக்காக காத்திருக்க வேண்டும் ஒரு பக்கம், அந்த வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் காத்திருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா ஒரு ராத்திரியில் அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமான் தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்தினான், ஆனால் அந்த ராஜ கிரீடத்தை மொர்தெகாய் தலையில் வைப்பதற்கு ஒரு இரவு போதும் ஆண்டவருக்கு. ஆமே, ஹல்லேலூயா.
எல்லா ஆமானுடைய திட்டங்களும் தவிடு பொடியாக ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ நாள் போயிடுச்சு, இனி எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் காத்திருங்க. காத்திருக்கிறது தானே ரொம்ப கஷ்டம் இல்லை? காத்திருக்கிறதா ரொம்ப கஷ்டம். 22 வயசாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 வயதாயிட்டு, அவ்வளோதான். 27 வயசானா, அவ்வளோதான் இல்லை? திருமணமாகி 1 வருஷம் கூட இன்றைக்கி காத்திருக்க முடியல குழந்தைக்காக. 2 வருடம், 3 வருடம், சிலர் 9 வருடங்கள் காத்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் காத்திருப்பதற்கு ஒன்றும் வீணாக போகாது. கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களுக்கென்று குறித்த நேரத்தில் உங்களுக்கென்று வைத்த திட்டத்தை அழகாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் உங்களுக்காக ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிவிட்டார். இனிமே தான் உங்களுக்காக பிளான் பண்ண போகிறதில்ல, அவர் ஆல்ரெடி ரோடு போட்டுட்டாரு. நம்ம நடக்க வேண்டியது தான், சுதந்திரிக்க வேண்டியது தான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் 17 வயதில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். 17 வயதில் கர்த்தர் அவனுடைய சிங்காசனம் உறுதியாக இருக்கும்படி, அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும்படி, சூரிய சந்திரன் கூட அவனை வணங்கும்படி ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் எப்போ நடந்துச்சு? 30வது வயதில் தான் நடந்துச்சு. யோசேப்பு நினச்சிருப்பான், ஐயோ ஆண்டவர் இப்படி தரிசனம் கொடுத்தாரே, 2 வருஷம் போச்சே, 3 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சு என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். வருஷமாக போச்சு ஒரு பக்கம், அதுக்கடலை எவ்வளோ போராட்டங்கள், குழியில் விழுந்தான். இன்னும் என்னென்னவோ காரியங்கள், தவறான, எதை பற்றி பேசினாலும் நமக்கு கோவம் வராது, கேரக்டர் பற்றி பேசிட்டா அவ்வளவுதான், அவ்வளோ பாடுகள், சிறைச்சாலைக்கே போயிட்டான். ஆனால் கர்த்தர் வைத்த நேரம் வரும் பொழுது, முந்தின நாள் இரவு வரைக்கும் அவன் சிறைச்சாலையில் இருந்தான், அடுத்த நாள் சிங்காசனத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நியமித்த நாள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியாய் அழகாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஆபிரகாமுக்கு 75 வயதில் குழந்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவனுடைய 100வது வயதில் தான் கொடுத்தார். ஆனாலும் அருமையான ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் இருக்கும் வரைக்கும் அவனை ராஜாவாக்கில், சவுலை தள்ளி கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காக காத்திருங்க. அந்த வேலையில் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமேன். நம்ம பிரசங்கத்தை நான் முடிக்கலான, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா. கால தாமதமானாலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பீரே, உமை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நினைத்தது தடைப்படாது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, நினைத்தது தடைப்படாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய, சகலத்தையும் செய்ய வல்லவரே. கரங்களை உயர்த்தி பாருங்க, தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நினைத்தது தடைப்படாதே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. நாளை நான்
நாளுக்காக கவலை வேண்டா, காகத்தை கவனி என்றி நாளை நாளுக்காக கவலை வேண்டா, காகத்தை கவனி என்றி ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளிப்பே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா, பதில் அளிப்பே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளிப்பே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதீனவின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாதே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அதீனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய வாழ்க்கையில அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. திருமண தடைகள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக. ஏழை நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு பதில் கொடுப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஏழை நான் கூப்பிடும் போதெல்லாம், ஏழை நான் கூப்பிடும் இறங்கி பதில் அளிப்பே. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை கட்டப்படட்டும் சொல்லுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அதினதின் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. 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 அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்களை அதினதின் காலத்தில் நீ நேர்த்தியாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. முடிப்பீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. ஏசப்பா சியோனுக்கு குறித்த நேரம் வந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்களை ஆண்டவரே, விருப்பங்களை நிறைவேற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கென்று நியமித்ததை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பா. நீ இனிமே சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் வைத்த திட்டம் மாறாது, கத்தர் வைத்த நேரம் மாறாது. உங்களை கத்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்த ஆண்டவர் நியமித்த நேரத்தில் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. திரும்ப நம்ம வாசிக்க போகிறோம் எஸ்தர் 2 அதே வசனம், 15 வசனத்தையே நம்ம வாசிப்போம். எஸ்தர் 2:15. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். ஏகாய் வசத்துல எல்லா கன்னி பெண்களையும் அவர் ஒப்புவித்தார்.
அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஜோடிக்கப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும், ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு உண்மை காணப்பட வேண்டும் என்பது தெரியும். இந்த எஸ்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஏகா என்ன நியமித்து வைத்திருந்தாரோ அந்த நியமித்த காரியங்களினால தன்னை சுத்திகரித்து கொண்டாள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அர்ச்சாள் என்று சொல்லும் பொழுது, ஹடாஷா என்று சொல்லும் பொழுது அது மிருது செடியை குறிக்கிறது. ஆனால் எஸ்தர் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்டார், ஒரு நட்சத்திரம். ஆமேன். ஒரு சாதாரணமான ஒரு மிருது செடியை கத்தர் எப்படி மாற்றினாரா? ஒரு பெரிய ஸ்டாராய் மாற்றினாரா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த செடி எப்படிப்பட்டது? ஒரு நாள் பூக்கும், அப்புறம் என்ன செஞ்சிரும்? மறைந்து போகிறோம். ஆனால் ஸ்டார் கத்தர் நித்திய நித்திய காலமாய் கத்தர் ஏற்படுத்தினது. இந்த செடி இங்க பூமியில இருக்கும், ஆனா ஸ்டார் எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும், உயரமான ஸ்தலங்கள்ல இருக்கும். ஹாலேலூயா. நம்ம பாடணும் இல்லையா, உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் நம்மை உட்கார வைக்கிற தேவன். ஹாலேலூயா. சாதாரணமான ஆட்கள் தான் நம்ம, ஆனா நம்மை கத்தர் அசாதாரணமான நிலைமையில கத்தர் கொண்டு போய் வைப்பார். ஒரு ஸ்டாராக கத்தர் நம்மை மாற்றுவார், மாற்ற போகிறார். ஆமே, ஹாலேலூயா. குறித்த நேரத்தில் கத்தர் செய்கிறவர், நியமித்த நேரத்தில் கத்தர் செய்கிறவர். அதே வேளையில் அவர் எப்படி செய்கிறவர்? நேர்த்தியாய் செய்கிறவர் இல்லையா? அப்போ மேன்மையான ஆசீர்வாதங்களை கத்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஒரு ராஜ ஸ்திரீயாக மாற வேண்டுமானால் அவளுக்கென்று சில சுத்திகரிப்புகள் அவசியம், சுத்திகரிப்புகள் அவசியம். சுத்திகரிப்புகள் இல்லாமல் அரண்மனைக்குள்ள, ராஜ அரண்மனைக்குள்ள, ராஜ அறைக்குள்ள போக முடியாது. அரண்மனைக்குள்ள போகலாம், ஆனால் சுத்திகரிப்பு இல்லாமல் ராஜாவுடைய அறைக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன ஆசை? ஸ்டார் ஆகணும் இல்லை? என்ன பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? சிஸ்டர் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அப்புறம் பாடுற சகோதரிகளை பார்க்கும்போது, ஹேமாஜான் சிஸ்டரை பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? சிஸ்டரை மாதிரி மாறிடணும். இப்படி இங்கே மாறிட்டு இருப்பீங்க. அப்புறம் வீட்டில் போய் ஏதாவது சீரியல் டிவியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மாறிடணும். எப்போவுமே நமக்கு அப்படி தான், ஏதோ ஒரு ஸ்டாராக மாறணும். ஆனால் சும்மா ஸ்டாராக கத்தர் மாற்ற மாட்டார். சுத்திகரிப்பு அவசியம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவள் ஒரு அனாதையான ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஒரு அடிமை பெண். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவளை ஒரு ஸ்டாராக, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பட்டத்து அரசியாக கத்தர் மாற்றினது உண்மையானால் உங்களை என்னையும் மாற்றுவது எவ்வளவு நிச்சயம். ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. நிச்சயமாக உங்களை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? ஒரு ஸ்டாராக மாற்றுவார். ஆனால் அப்படி மாறுவதற்கு முன்பாக பரிசுத்தம் மிக மிக அவசியம். ஹாலேலூயா. இவள் பாருங்க, ஏகாய் நியமித்த காரியங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, எஸ்தர் 2:15. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஆமென், ஹாலேலூயா. ஏகாய் நியமித்த காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக சுத்திகரிப்புக்கென்று சில காரியங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. அந்த காரியங்களோடு கூட நம்ம சுத்திகரிக்கப்பட்டால்தான் அந்த மேன்மையான ஸ்தலத்துக்கு வர முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதற்காக வைத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம் இயேசுவின் இரத்தம். ஆமென், ஹாலேலூயா. அந்த இரத்தத்தினால ஒரு நாள் நீங்களும் நானும் கழுவப்படாவிட்டால் இன்னைக்கு எங்கேயோ பாதாளத்தில் வாழ்ந்திருப்போம் இல்லையா? நம்ம எப்படிப்பட்டவர்கள்? பயங்கரமான பாவிகள், பாவியிலும் படுபாவிகள். பயங்கரமான குழியில, சேற்றில கிடந்த நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு காலத்துல கர்த்தர் இரத்தத்தினால கழுவினார், கழுவினார், கழுவினார்னு சொல்லிட்டு போக முடியாது. அனுதினமும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹாலேலூயா. நமக்குள்ளே ஒரு பூரண ரட்சிப்பு வேணும்னா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும்,
ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். டெய்லி காலையில சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுடைய ரத்தம் என் மேல விளட்டும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இரவுலையும் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறான காரியங்களை என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினால யோன்னியோவான் 1:7 சொல்லுகிறது, இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு பாவம் ரெண்டு பாவம் கிடையாது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், இன்னைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்களை. ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க, மொர்தெகாய் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி செய்தாள், ஏகா என்ன சொன்னாரோ அதன்படி செய்தாள். ஆமே, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கப்படணுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. டெய்லி பைபிள் வாசிங்க. உங்களை நீங்களே கேளுங்க, டெய்லி நான் பைபிள் வாசிக்கிறேனா? டெய்லி வாசிக்கிறேனா? கடமைக்காக வாசிக்கிறேனா? எதுக்காக வாசிக்கிறேன்? யோ யோசுவா 1:8 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. எதற்காக பிரியக்கூடாது? அவைகளின்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்கணும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இன்னும் நம்ம இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர முடியலை? தாழ்ந்த நிலைமையில் ஏன் இருக்கிறோம்? இன்னும் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இல்லை, வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை இல்லை, வசனத்தை வாசிக்கிறதே இல்லை. பேருக்கு வாசிக்கிறோம், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமே, வேத வசனங்களுக்கு நீங்கள் நடுங்கணும், வேத வசனங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 119 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? 11 சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமே, இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்றைக்கு நீங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இருக்குதா உங்களிடத்தில்? அனுதினமும் சுத்திகரிங்க. இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும், வசனம் உங்களை புடமிடும். அன்றைக்கு யோசேப்பை வசனம் புடமிட்டது, மோசேயை வசனம் புடமிட்டது. புடமிட்டு தான் கர்த்தர் உயர்த்தினார், புடமிடாமல் யாரையுமே உயர்த்தலை. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்தை அதிகமாக வாசிங்க. வாசிக்க வாசிக்க தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பார். அந்த சுத்திகரிப்பை கொடுக்க கொடுக்க தான் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு ஸ்டாராக கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எனக்கென்று நியமித்த எல்லா காரியங்களும், இயேசுவின் ரத்தத்தை, வசனத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இதில் நான் வளருகிறேன் ஆண்டவரே. என்னை சுத்திகரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் வரும், உம்மோடு கூட நான் நரசாட்சி செய்வேன். ஆமேன், ஹல்லேலூயா. 2 பேதுரு 3 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நேரம் இல்லை, வேகமாக சொல்லுகிறேன். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிள்ளையற்றவர்களும் கரையற்றவர்களும் சமாதானமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு அந்த ராஜ கிரீடத்தை வைத்து உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று நியமித்த காரியங்களை வைத்து பரிசுத்தம் பண்ண 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 கர்த்தர் உங்களை ஒரு ஸ்டாராக உயர்த்துவார். ஸ்டாராக உயர்த்தி எல்லாரும் என்னை பாருங்க, அழகு பாருங்கன்னு சொல்கிறதுக்கா? சொல்கிறதுக்கா இல்லை. வேதத்திலே ஒரு ஸ்டார் இருந்துச்சு, மத்தேயு 2 அந்த ஸ்டாரை குறித்து பார்க்குறோம். அது அவருடைய நட்சத்திரம். ஆமேன், அது அவருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தோன்றுவதற்கென்று ஒரு காலம் இருந்தது, காலம் இருந்தது, ஏற்ற வேலை இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரத்தின் வேலை என்ன தெரியுமா? பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. இதுதான் நம்முடைய வேலை. மேலே இருந்துட்டு என்னைய பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை,
பிள்ளையாகிய இயேசு வண்டை வழி நடத்துகிறது தான் அந்த ஸ்டாருடைய வேலை. ஆமென். இன்னைக்கு எப்படி எஸ்தரை ஒரு யூத குலத்தின் ரட்சிப்புக்காக ஒரு ஸ்டாராக கத்தர் பயன்படுத்தினாரோ அதே போல உங்களையும் கத்தர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். ஆமென். உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கத்தர் நியமித்த காரியங்களை கொண்டு இரத்தத்தினால வசனத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எஸ்தருடைய வாழ்க்கை வறண்ட ஒரு வாழ்க்கை. முதல்ல சொன்னேன் உங்களுக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பூ மலராத ஒரு தன்மையை கத்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நியமித்த நேரத்தில் கத்தர் மலர பண்ணினார். உங்கள் வாழ்க்கையை கத்தர் மலர பண்ணுவார். அது மாத்திரமல்ல, சாதாரணமான ஒரு மிருது செடி. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அடுத்த வசனத்தில், உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து மேடுகளை குன்றுகளை அழித்து போடுவாய், சமபூமியாக்குவாய். பாருங்க, முதல் வசனம் சொல்லுது யாக்கோபு என்னும் பூச்சி எவ்வளோன்னு இருக்கும், இத்தனோண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சிறு பூச்சியை கத்தர் எப்படி மாற்றுறாராம், பெரிய ஒரு புல்டோசராக மாற்றுறார். மேடுகளை உடைக்கக்கூடிய ஒரு பலமிக்க புதிய யந்திரமாய் கத்தர் மாற்றுகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கூட அற்பமாய் நீங்கள் காணப்படலாம், சிறு பூச்சியை போல இருக்கலாம். ஆனால் உங்களை கத்தர் உயர்த்த போகிறார். ஒரு பெரிய குறித்த மேன்மையான திட்டத்திற்கென்று கத்தர் உங்களை வேறு பிரித்து உங்களை பெரிய யந்திரமாக்கி உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வேளையில் எஸ்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை. ஏனென்றால் அவள் ஒரு அனாதை, அவள் ஒரு அடிமை பெண். அவளுடைய தகப்பனாகி, அதாவது வளர்ப்பு தகப்பனாகி அவளுடைய அண்ணன் மொர்தெகாய் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பொசிஷன், வாசல், அரண்மனை வாசலில் இருக்கிறார். வாசலில் இருக்கிறார்னா எப்படிப்பட்ட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி செக்யூரிட்டி வேலையாக இருக்கலாம். சில சமயங்களில் அரண்மனை வாசலில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலை நடக்கும்போது ஆட்கள் லீவ் போட்டுட்டாங்கன்னா, நீ வாப்பா இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு முடி, இதுக்குரிய காசை நீ வாங்கிக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துருவாங்க. அப்போ அவனுடைய சேலரி எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும்ல, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அந்த கொஞ்சத்தில் தான் அவரும் சாப்பிட்டுட்டு அவருடைய அந்த வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு நிலைமை தான். ஆனால் கத்தர் எஸ்தர் எப்படி மாற்றினாராம், பட்டத்து ராணியாக்கினார். ராஜ கிரீடத்தை அவள் தலையில் வைத்து பட்டத்து அரசியாக்கினார். பட்டத்து அரசியாக்கினதுக்கப்புறம் அவள் திரும்ப வந்து அந்த பழைய வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பாளா, அதே சாப்பாடை சாப்பிட்ருப்பாளா, எப்படி என்ன சாப்பிட்ருப்பா, ராஜாகாரம், ராஜ அரண்மனை. எவ்வளோ பெரிய ஒரு செழிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வறட்சியான வறண்ட அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கத்தர் உண்டு பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா, எஸ்தர் 2:8 வாசிப்போம். எஸ்தர் 2:8. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு நியமித்த ஒரு நபர், ராஜாவால் நியமிக்கப்பட்ட அந்த ஏகாய் வசத்துல இந்த எஸ்தர் ஒப்புவிக்கப்பட்டாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருக்கென்று ஒரு ஆளை கத்தர் நியமித்திருந்தார். ராஜா நியமித்தது போல கத்தரே நியமித்திருந்தார். ஆமென். அதுதான் அந்த ஏகாய். ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் போகிறேன், நான் போய்விட்டு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஆமேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி பரிசுத்த ராஜ்யம் வரைக்கும் என்ன செய்வார்,
வழி நடத்துவார். ஆமென். ஆவியானவர் வழி நடத்துவார். ஹலெலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஏகாய் வசத்துல இந்த எஸ்தரை ஒப்புவிக்கப்பட்ட பொழுது அந்த ஏகாய் இந்த எஸ்தரை வழி நடத்தினார். ஆமேன். அந்த ஏகாயுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்ததுனால எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். வறட்சி மாறியது, செழிப்பு வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவருக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை செழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அந்த தேபேத் என்ற மாதம் எப்படிப்பட்ட மாதம்? மழைக்காலம். மழைக்காலத்துல என்ன பெய்யும்? மழை பெய்யும். அந்த மழை எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மழை ஏற்ற காலத்துல அந்த மழை பெய்யும். அந்த மழை பெய்தால் அந்த எஸ்தருடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாய் மாறியதோ அதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு மழைக்காலம், உங்க வாழ்க்கையில மழைக்காலம் வர்றதுனால என்ன நடக்கும்? அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே போய் அது ஒரு நதியாக மாறி அது ஓடி போகும். வேதம் சொல்லுகிறது இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும். ஆமென். இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும். நதி எதற்கு அடையாளம்? ஆவியானவருக்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது தம்மை விசுவாசிக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நதி ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த நதி ஓடுகிற பாதையில நம்ம ஓடுனா கண்டிப்பா நம்ம போகிற இடமெல்லாம் செழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த அந்த ஏகாய், ஆண்டவர் நியமித்த அந்த ஆவியானவரால கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார், ஒரு ராஜஸ்திரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை கனப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை கனம் பண்ணுவார். அவரோடு கூட இணைந்து ஓடும் பொழுது அவர் ஒரு செழிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்பமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்படும் பொழுது ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 31:15 வாசிங்க. ஏசாயா 31:15. ஏசாயா 32:15 நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் ஏசாயா 32:15. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். உங்க வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். திரும்ப சொல்லுங்க. அப்படியே தான் இருக்கும். வறட்சி அப்படியே தான் இருக்கும். வனாந்திரம் அப்படியே தான் இருக்கும். ஆசீர்வாதம் இல்லாம அப்படியே தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, தாழ்ந்த சூழ்நிலை. ஆனா உன்னதத்திலிருந்து ஆவி உற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவரோடு கூட இடைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். வயல்வெளியை, வனாந்திரத்தை மாற்றுவார். எல்லா வறட்சியை மாற்றுவார். ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 உங்களுக்கென்று வைத்த அந்த தேபேத் மாதத்தில், அந்த மழைக்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார்.
நீங்க போகிற இடமெல்லாம் செழிக்கும். ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை? நீங்க போகிற இடமெல்லாம் செழிப்பை கத்தர் கட்டளையிடுவார். ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. ஆவியானவரோடு நீங்க வாழணும். ஆவியானவர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கென்று ஒரு ராஜ கிரீடத்தை கத்தர் நியமித்திருக்கிறார். ஆமே. உங்களுக்கென்று ஒரு ராஜ கிரீடம், உங்களுக்கென்று ஒரு நித்திய விவாகத்தை கத்தர் நியமித்து வைத்திருக்கிறபடியினால, ஹல்லேலூயா, நியமித்த காலத்தில் கத்தர் ராஜ கிரீடத்தை கொடுப்பார். நியமித்த காரியங்களை கொண்டு பரிசுத்தப்படுத்தி ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஸ்டாராக கத்தர் ஒரு நோக்கத்தோடு உன்னதமான ஒரு பொசிஷனில் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நமக்கென்று நியமித்த, நமக்கென்று அனுப்பப்பட்ட அந்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஓடும் பொழுது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது, அந்த மலை ஊற்றப்படும் பொழுது, அந்த நதி ஊற்றப்படும் பொழுது, செழிப்பான நிலமாக கத்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். இப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் எழும்ப போகிறோம். ஒரு ராஜ கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார், ஒரு ராஜ மேன்மை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கென்று கத்தர் நமக்கென்று ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் நம்மை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மேன்மையான திட்டம், ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்திர சூழ்நிலையை அவர் மாற்றப் போகிறார். ஆமேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு வல்லமை, கத்தர் வரங்களை கட்டளையிட போகிறார். ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால நம்ம அபிஷேகிக்க போகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த வல்லமை. இன்னைக்கு ஒரு வல்லமை முகாம் இல்லையா? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரைக்கும், மேலையும் இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலையும் இப்பொழுது ஒரு வல்லமை ஊற்றப்பட போகிறது. ஒரு ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள ஊற்றப்பட போகிறது. உங்களுக்கென்று ஒரு ராஜ மேன்மை கத்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு பொசிஷனை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த செழிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கத்தரை நோக்கி பாருங்க, கத்தருக்கு காத்திருங்க. அவர் நிச்சயமாகவே, நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா, எங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்னைக்கு எஸ்தருடைய வாழ்க்கையில் அவருடைய வறண்ட சூழ்நிலையை கத்தர் மாற்றினாரே. உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தரித்திரங்களை மாற்ற மாட்டாரா? உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு விசேஷத்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருகிறது. ரீபா லா பாஷா காலா, ரீபா லா பாஷா காலாவா. ஒரு நதி, ஒரு நதி ஓடுகிற இடமெல்லாம், இந்த நதி போகும் இடமெல்லாம் உங்களுக்கு செழிப்பை கத்தர் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார். சூழ்நிலையை மாற்றப் போகிறார். ஏனென்றால் வனாந்திரம் வயல்வெளி ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆவியானவரை நோக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே, ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துங்க, உடைய வசனத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எஸ்தரை எப்பொழுது சுத்திகரித்தீரே, சுத்திகரித்தீரே, பரிசுத்தப்படுத்தினீரே, ஜோடித்தீரே, அலங்கரித்தீனே, அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாய் மாற்றினீரே, எங்க மேல ஒரு இரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒரு சொட்டு இரத்தம் தெளிக்கப்படட்டும். பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ரீகா ராபாகாலா,
எல்லா விக்கிரக ஆவிகள், எல்லா விபச்சார ஆவிகள், எல்லா சத்ருவின் கிரியைகள் இப்பொழுது ஒவ்வொருவர் விட்டு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு விசேஷத்த பரிசுத்தம், ஒரு விசேஷித்த பரிசுத்தம், எஸ்தரை போல ஒரு மாசற்ற பரிசுத்தம் இப்பொழுது உண்டாகுவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ரீக ரௌஷதலரா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல இறங்க போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஆவியானவர் வந்தால் உங்கள் சூழ்நிலை மாறும். ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நிறைவானது சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே உரபௌஷபல ஊரி கமலமா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே, நீங்க வந்தா எங்க வாழ்க்கையில வயல்வெளி மாறுமே, வயல்வெளி ஆகுமே. எல்லாரும் பாடுவோமா, வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே, ஆண்டவரை பார்த்து சொல்லு, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது வயல்வெளியாகுமே, நீர் வந்த சூழ்நிலை மாறுமே. ஆமே. ஆவியானவரே இறங்கி வாரும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, போதும் ஆண்டவரே, நிறைவே நிறைவே நிறைவே. ரமோஷபல வௌரி கபல வௌரி கபலவா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வரப்போகிறார். இப்பொழுது விசேஷித்த அபிஷேகம் நம்ம மேல இறங்க போகிறது, ஒரு வல்லமை இறங்க போகிறது, ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது. எல்லா போராட்டங்கள் விலகுகிறது, எல்லா பிரச்சனைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இப்பொழுது, இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரீபா லபா ஷகா லபா, ரீபா லீபா ரீகா ராபா, ஊரா வல்ல சங்கா லபா. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது. ஒரு மழை, ஒரு மழை, ஆவியானவராகிய மழை இப்பொழுது, இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஒரு அக்கினி, ஒரு அக்னி, ஒரு அக்னி. ரீஹாலா பஷாபா லீகராபா. அந்நிய வார்த்தைகளை பேசுங்க, அந்நிய வார்த்தைகளை பேசுங்க. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ரீஹாலா பஷாபா லீபா காபா. ஊரா பால சந்தா லாக்கராபா.
எல்லா சத்ருவின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள் இப்பொழுது விலகுவதாக, இப்பொழுது விலகுவதாக, சத்ருவின் கிரியைகள் விலகுவதாக. ரீகா ராபா சந்தா லாக்கா, எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ஆவியானவரே, 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 ஏசப்பா ஆவியானவரே, ஊரா வால ஷாபா பாபா ரீகா ராபா. Jesus, Jesus, magimai 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 சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஊரா காலா ஷகலாபா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. உங்களுக்காக, உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த சத்ருவும் தொட முடியாது. ஓ ரபௌஷதலரபா, உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் எஸ்தர் கேட்ட பொழுது ஆண்டவர் எஸ்தருடைய வாழ்க்கையில் அவளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். அன்னைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆகும் என்ற பொழுது, ஆவியானவர் இறங்கின பொழுது அவளுடைய வாழ்க்கையில் முடியாததை கர்த்தர் முடிய பண்ணினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் முடியாதவைகளை ஆவியானவர் முடிய பண்ணுவார். ஓ ரபாஷாதல்லரபா ரீஹாலா பாஷாந்தலா. இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடுகள் போதும், வடித்த கண்ணி போதும். உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஒரு ராஜ மேன்மை, ராஜ கிரீடம் உங்களுக்காக கர்த்தர் நியமித்து இருக்கிறார், நியமித்து இருக்கிறார். ரீஹாலா பாஷாந்தலரவா, ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக ராஜா. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லார் யார் யாருக்கு குழந்தை இல்லையோ, யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு விசேஷத்த அபிஷேகம் இறங்க போகிறது, ஒரு விசேஷத்த வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. எல்லார் கரங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் இப்பொழுது இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகள், வியாதிகள் மறைந்து போவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, ஆசீர்வாத தடைகள் விலகுவதாக. ஹல்லேலூயா. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு எஸ்தருக்கென்று, ஒரு எஸ்தருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருந்தது போல நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷத்த பரிசுத்தம், நம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமை ஆண்டவரே இறங்கி வருவதாக. எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதம், ஒரு ஆண்டவரே ஒரு விசேஷித்த நோக்கம் நிறைவேறுவதாக ராஜா, நிறைவேறுவதாக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்த திட்டங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை ஒரு பட்டத்து ராணியாக, பட்டத்து அரசியாக மாற்றுவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை ஒரு ஸ்டாரை போல கர்த்தர் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. என்ன நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து இணையதளத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எப்படி எஸ்தர் ஜெபித்தாளோ அதே போல நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணையதளத்தில் இணைந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிறைய ஜப குறிப்புகளை நீங்கள் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
ஆண்டவரே எங்களோடு கூட இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா போராட்டங்கள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், திருமணம் நடக்கட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உமக்காக எரிந்து பிரகாசிக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணும். தொடர்ந்து கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.